கர்த்தர் மெச்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேக்க தேசத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அநேக வருடங்கள் அந்த ஓட்டப்பந்தயம் நடந்தது. அதிலே முதற் பரிசாக ஓடி ஒழுகுபவர்களுக்கு ஒரு மலர் செண்டும் அந்த பாராட்டு விழா நடக்கும் போது அப்படி அந்த நிகழ்ச்சி நடந்து முடியும் வரை இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்திலே வென்றவர் அரசருக்கு பின்னால் அவருக்கு அருகிலே நிற்பதற்கு அனுமதி உண்டு. ஒரு சமயத்தில் ஒரு பந்தயம் ஆரம்பிக்கும் போது ஒருவர் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார் என்று எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. எனவே அதற்கு அடுத்ததாக ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை உள்ள ஒருவர் அவரை அணுகி, உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தருகின்றேன், ஒரு பெரிய சொத்துக்களை தருகின்றேன், எனது தந்தை அவற்றை தருவார், எனவே நீங்கள் இந்த ஓட்டப்பந்தயத்திலிருந்து விலகி விடுங்கள், நீங்கள் கலந்து கொண்டால் நான் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார். இவர் யோசித்து பார்த்து விட்டு நான் கண்டிப்பாக ஓடுவேன், வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஓடினார். அப்படியே அவர் வெற்றி பெற்று அநேக வீரர்களுக்கு பரிசளிக்கும் அந்த விழாவிலே கலந்து கொண்டார். அரசர் கையாலே ஒரு பூச்சொண்டு கொடுப்பார். இதை வாங்குவதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடினீர்கள்? நான் தருகின்ற அந்த பொன்னையும் பொருளையும் இடவர்களையும் வாங்கியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும், மதியீனமாக செய்துவிட்டீர்கள் என்று சொன்னார். நான் ஓடி வந்து வெற்றி பெற்றது மலர் செண்டை வாங்குவதற்காக அல்ல, அரசருக்கு பின்னால் நிற்பதற்குத்தான். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அந்த பாக்கியத்தை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு ஓடி வந்தேன் என்று சொன்னார். அப்படியே அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இவர் அரசருக்கு பின்னால் நிற்பதற்கு அனுமதி கிடைத்தது. அரசர் தன்னை சுற்றி நிற்பவர்களை பார்த்து அவர்களை பாராட்டிவிட்டு தனக்கு பின்னால் நிற்கும் இவனை பார்த்து, நல்ல தோற்றம் உள்ளவராக இருக்கின்றாரே, சிறந்த ஓட்டப்பந்தய வீரராகவும் இருக்கின்றாரே, இவரை நமது படையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். அப்படியே இவர் பாராட்டுகளோடு அரசருடைய மெய்க்காப்பாளர்களில் ஒருவராக இவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். நாம் இன்றைக்கு தேவகுமாரன் பின்னாலே நிற்பதற்காகத்தான் நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து நிச்சயத்திலே சேர விரும்புகின்றோம். அழிந்து போகிற பொன்னிற்காக அல்ல, பூமியிலே வாழும்போது சுக வாழ்வுக்காக அல்ல, நாம் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி நித்திய ஜீவ கிரீடத்தை பெறுவோம், தேவகுமாரனுக்கு பின்னாக நிற்போம். அந்த நம்பிக்கையோடு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற அந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். வெளிப்படுத்தும் சேஷம் 14:4 ஸ்ரீவிழால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிற்கும் போது உண்மையுள்ளவர்களாக அவரை பின்பற்றினவர்கள் அவருக்கு பின் நிற்பார்கள். அவர்களை குறித்து பரலோகமே சாட்சியிடும். அந்த நல்ல பாக்கியத்தை பெறும் நல்ல நோக்கத்தோடு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்தை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஓடி நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.